அன்பு நேயர்களே வணக்கம். இப்பொழுது இந்த வைகாசி மாதம் வருகின்ற ஒரு அமாவாசையினுடைய சிறப்பு அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை அன்று அவசியம் நம்ம வழிபட வேண்டியது, தவிர்க்காமல் வழிபட வேண்டியது. ரெண்டு வழிபாடு முக்கியம். ஒன்று, நம்முடைய குடும்பத்திலே இருந்து மறைந்தவர்கள், அவர்களுக்கு பிதுரர்கள், பித்ருக்கள், முன்னோர்கள், தெய்வமானவர்கள், தென்திசையிலே இருப்பவர்கள், இப்படியெல்லாம் அவர்களுக்கு வந்து பெயர் வச்சிருக்கிறார்கள். இன்னொன்று, நம்ம வீட்டிலேயே நம்மளை விட அதிகமான வயதில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர், மற்ற உறவுகள். இந்த ரெண்டு வழிபாடும் முக்கியம். அந்த ரெண்டு வழிபாடும், ஒன்று மறைந்தவர்கள், தெய்வமாக நின்றவர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம். இன்னொன்று இருக்கின்ற பெரியவர்கள். இது ரெண்டும் நமக்கு குறைபாடாக இருக்கவே கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இருக்க இதில் எது குறைந்தாலும் நமக்கு ஆபத்து தான். பெரியவர்கள் ஒரு நாளும் கிழமை அல்லது இதுவே இந்த அமாவாசை எல்லாம் முடித்த பிறகு வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அன்றைக்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சாப்பிட உட்காரணும். இது ஏற்கனவே நம்ம நிறைய அமாவாசையை பற்றி சொல்லியிருக்கிறோம். அந்த தர்ப்பண முறைகளை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுவும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம்னா, வைகாசி மாதத்தில் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் நாளைக்கு இருக்கிறார். அது ரொம்ப ஒரு சிறப்பான நட்சத்திரம். நம்ம சங்கல்பம் பண்ணும் பொழுது நம்ம அவசியம் அந்த நாளும் கிழமையும் சங்கல்பத்தில் சொல்லணும். பிலவநாம சம்பச்சரே, உத்தராயணே, வசந்த ருதௌ, ரிஷப மாசே, கிருஷ்ணபக்ஷே, அமாவாசியாம், புண்ணியதிதௌ, குருவாசர யுக்தாயாம், ரோகிணி நட்சத்திர யுக்தாயாம் என்னட்டு நாளுங்கிழமையும் சொல்கிறோம். சந்திரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளைக்கு சந்திரன் சூரியன் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக செஞ்சு ஆகணும். அதுவும் இதுவரை ஏதாவது ஒரு மாதம் தவறினவர்கள் கூட செஞ்சு ஆகணும். என்ன காரணம்னா, இந்த ரிஷபராசியில் ராகுவோட இருக்கிறார். பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் ராகுவோட இருந்தாலே அது முன்னோர்கள் வழிபாட்டின் குறைபாட்டை தெரிவிப்பது. இந்த பிதிர்தோஷம்ங்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வித்தை இருக்குது. அதில் அதில் ஒன்று வந்து, சூரியனாகிய தந்தை காரகன், சந்திரனாகிய தாய்க்கு காரகம், இது ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் ராகு அல்லது கேதுவோடு இணைப்பு பெற்றிருந்தால் அவசியம் செஞ்சு ஆகணும். முன்னோர்களுக்கு தேவையான கடன்களை, அதுவும் நீர்க்கடன், அவங்கன்னா காசு பணமாக கேட்குறாங்க. நீர்க்கடன் தர்ப்பணம் என்று சொன்னாலேயே தண்ணீரால் திருப்தி செய்தல்ன்னுட்டு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நீரால் திருப்தி செய்தல், அதோட கொஞ்சோண்டு எள்ளு, எள்ளும் நீரும் இறைத்து என்னுடைய கடனை ஆற்றினேன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது இருக்குது இல்லையா, அது முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை. அதுவும் இந்த காலத்தில் நம்ம பலவிதமான நோய் நொடிகளோடு போராடி கொண்டிருக்கிற காலத்தில் இந்த முன்னோர்களுடைய இந்த கோபம் ஆற வேண்டும், அந்த குடும்பத்திலே சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தாய் தந்தையர், அதாவது துவயவர்க்கம்னு சொல்கிறோம், உபயவர்க்கம் அப்படின்னுட்டு சொல்கிறோம், ரெண்டு வர்க்கம், தாய் வழியிலே வந்தக்கூடிய நம்முடைய தாய், தாயினுடைய அப்பா, தாயினுடைய அம்மா, தாயினுடைய பாட்டி, தாயினுடைய தாத்தா, அப்புறம் அவங்களுக்கு முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள், தந்தையினுடைய வர்க்கத்திலே நம்முடைய தந்தையும் அம்மாவும், நம்முடைய அப்பாவினுடைய அப்பா, அப்புறம் தந்தை வழி பாட்டி, தந்தை வழி முப்பாட்டி, தந்தை வழி பாட்டனார், இதெல்லாம் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இதில் ஒரு மூன்று பேர், அதில் ஒரு மூன்று பேர் இவர்களை செய்யணும். அப்பா இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். வீட்டில் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறவங்க இதை செய்யவே கூடாது. முன்னோர்களை நினைத்து கொள்ளலாம் அவர்கள், ஆனால் இதை செய்யக்கூடாது. இதெல்லாம் அப்பா அம்மா இல்லாதவர்களுக்கு அங்கே ஆரம்பித்து செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பா இருந்தால் அப்பா செய்வார், அப்பாவை செய்ய வைக்கணும். பையனும் அப்பாவும் இருக்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு அப்பா தாத்தா இல்லைன்னு சொன்னால் அப்பா இதை செய்யணும். அவரே மறந்து உட்கார்ந்துருந்தாலும் பையன் கொடுத்து இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்கன்னுட்டு சொல்லணும். அதுதான் பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினருக்கு நல்லது. அதுவும் குரு வந்து இன்றைக்கி வந்து ரிஷபத்துக்கு 10வது இடத்துலேயும் காலச்சக்கரத்துக்கு 11வது இடத்துலேயும் இருக்கிறார். சந்திரன் ரோகிணியில் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். வர்ற கிழமை வியாழக்கிழமையில் அமாவாசை வருது, நல்லா கவனிக்கணும். இது குருவுக்கு உரிய கிழமை. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னதினாலே நம்முடைய முன்னோர்கள்
நம்முடைய மாதா பிதா அவர்களுடைய மாதா பிதா இவர்களெல்லாம் குருவாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய நாள் என்பதை சுட்டி காட்டுகிறது இந்த வியாழக்கிழமை. ஆகையினாலே அன்றைக்கு வந்து நம்ம அவசியமாக இது தரணும். அப்பொழுது நமக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும், ஒரு ஒளி கிடைக்கும். நீங்கள் வந்து இதை முறையாக ஒரு வாத்தியாரை வச்சுக்கிட்டு செய்கிறதா இருந்தால் செய்யலாம், செய்ய முடியாட்டி போனாலும் விட்டுடாதீங்க. நீங்கள் கையில் எள்ளும் தண்ணியும் வச்சுக்கிங்க, உங்களுடைய வலதுகை கட்டை விரல் வழியாக அந்த தண்ணீர் கீழே ஒரு தாம்பாளத்திலே சேர்த்து அதை கொண்டு போய் நீங்கள் வந்து நீர்நிலையில் விட்டுவிட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பொழுதுனா காலையில் எதுவுமே சாப்பிடாமல் நல்லா சுத்தமாக குளித்து முடித்து அவசியம் அன்னைக்கு வந்து கோலம் போடக்கூடாது. செய்ய வேண்டியது ஒரு 5 நிமிஷம். நான் சொன்ன மாதிரி நம்முடைய அப்பா அம்மா அப்புறம் தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி இந்த பக்கத்தில் அம்மாவுக்கு தாத்தா இல்லையா, இதில் ஒரு 3 தலைமுறை அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவ்வளோதான். இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா இதில் ஒரு 3 பேர் அப்பா இருந்தால் அப்பா தான் செய்யணும், பையன் செய்யக்கூடாது. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஒரு சின்ன சொம்பில் ஒரு தாம்பாளம் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எள் நல்ல சுத்தமான நீர் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க பேரை சொல்லி சுதானமஸ்தர்ப்பயாமி என்னட்டு கோத்திரத்தையும் பேரையும் சொல்லி இந்த ஒரு மந்திரமாவது சொல்லுங்கள். வாத்தியாரம் தான் முறையாக சொல்லட்டும், இதுக்கு இந்த தர்ப்பண மந்திரங்களெல்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் தெரியல, நான் செய்யவும் முடியல, கொரோனா பீரியட்லாம், ஆனால் வீட்டில் செஞ்சு ஆகணும்னா இந்த ஒரு மந்திரம் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஸ்வதாங்கிற தேவதை தான் இந்த மாதிரி தர்ப்பண தேவதையாக இருக்கிறதால இந்த எள்ளும் நீரும் கொண்டு போய் அவங்களுக்கு உணவாக தந்து அவங்கள திருப்தி அடைய வைக்கும். அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு செய்யுங்க. செஞ்ச பிறகு ஒரு கற்பூரத்தை ஏற்றி என்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு என்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி 3 சுற்றி வந்து கொண்டு போய் அந்த நீரை வந்து ஏதாவது ஒரு வாய்க்கால்லையோ இல்லாட்டி ஆத்தங்கரையிலையோ நீர்நிலையிலையோ இல்லை கால்படாத ஒரு இடத்துலையோ கொண்டு போய் சேர்த்துட்டு மத்தியானம் நல்லா தலைவாழை இலையை போட்டு அன்னத்தை படைத்து காய்கறிகளை எல்லாம் படைத்து அதுக்கப்புறம் அதையெல்லாம் கலந்து அவர்களுக்கு படைத்து விட்டு காக்கைக்கு வைத்து விட்டு நீங்கள் அதை உங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு உணவருந்தலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான வழிபாடு. இந்த வழிபாடு நான் சொல்வதற்கு காரணம் 2 சிறப்பு இருக்குது. ஒன்று வந்து வியாழக்கிழமை குருவாரம், இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த அமாவாசை. 2வதாக ரிஷப ராசியிலே ரோகிணியினுடைய நட்சத்திரத்தில் இதனுடைய உச்ச நட்சத்திரத்திலே தாய் கிரகமாகிய சந்திரன் பிரகாசிக்குது, சூரியன் இணைப்பு இருக்குது, தாயும் தந்தையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இணைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகுவும் கூட இருக்கிறார், அவருடைய தோஷமும் நீங்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு பரிகாரமாக இந்த அமாவாசை தர்ப்பணத்தை அவசியம் செய்ய வேண்டும். அதெல்லாம் சங்கல்பம் எப்படி சொல்லணும்னுட்டு அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், அன்றைக்கி எப்படி சொல்லணும்னுட்டு இதை வைத்துக்கொள்ளுங்கள். அவசியம் இந்த அமாவாசை பூஜையை செய்யுங்கள், முன்னோர்களின் அருளை பெறுங்கள். இது ரொம்ப சிறப்பான அமாவாசை என்பதற்காக இந்த பதிவு.